தெய்வத்தின் ஆசியை பெற்ற என் தம்பி பெரியவர் எம் ஜி சக்கரபாணி நாகை தருமன் அவர்கள் அண்ணா பதிப்பகம் சார்பில் தொகுத்து வழங்கிய புரட்சி தலைவர் எம் ஜி ஆர். எனக்கும் தம்பி எம் ஜி ஆருக்கும் கண் கண்ட தெய்வம் எங்களுடைய அன்னைதான். அந்த தெய்வத்தின் முழுமையான நல்லாசியை பெற்றதனால் தான் மக்களின் பேராதரவுக்கும் பெரும் புகழுக்கும் உரிய உன்னத இடத்தில் என் தம்பியை காண முடிகிறது. மக்களின் மனதை ஆண்டு கொண்டிருந்த தம்பி எம் ஜி ஆர் இன்று நாடாளும் முதல்வராக வீற்றிருப்பதைக் காண எங்களின் தாய் என்னும் தெய்வம் இல்லையே என்று பலமுறை எண்ணி ஏங்குவதுண்டு. ஆனால் அதே சமயம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனைச் சான்றோன் எனக் கேட்ட தாய் என்ற வான்புகழ் வள்ளுவர் குரல் மொழிக்கொப்ப அன்னை உள்ளத்தோடு நான் அகமகிழ்கின்றேன். கடந்த காலச் சம்பவங்கள் என் நெஞ்சில் அலை மோதுகின்றன. பல நிகழ்ச்சிகளை நினைவிற்கு கொண்டு வந்து தம்பியை பற்றி எனக்குள் எண்ணி எண்ணி பெருமை கொள்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு எம் ஜி ஆர் நாடக மன்றத்தின் சார்பில் நாங்கள் இன்பக் கனவு நாடகத்தை நடத்திக் கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் காலையில் தம்பி என்னை கூப்பிட்டு நமக்கு எவ்வளவு நிலம் வேண்டும் என்று கேட்க 10 ஏக்கர் போதும் என்று நான் பதில் சொன்னேன். அதன் பின்பு தம்பி எம் ஜி ஆர் என்னிடம் கூற விவரம் அறிந்தேன். லேனா செட்டியார் சிபாரிசு செய்து வாங்கும்படி அடிக்கடி கூறி வந்த சுமார் 90 ஏக்கர் நிலம் அமிஞ்சிக்கரை அருகில் இருந்தது. ஒரு கிராமம் முழுதும் என்று சொல்லலாம். அது எச் டி ராஜா என்பவருக்கு சொந்தமான டிரஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்று நினைக்கிறேன். அந்த 90 ஏக்கர் நிலத்தையும் போய் பார்த்து பிடித்திருந்தால் வாங்கிவிடலாம் என்ற எண்ணம் எனக்கும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு 10 ஏக்கர் நிலம் போதும் என்று நான் சொன்னவுடன் தம்பி எம் ஜி ஆரிடமிருந்து உடனே வந்த வாசகங்கள் இவை. நமக்கு 10 ஏக்கர் போதுமென்றால் பாக்கி நிலத்தை எல்லாம் நாடக கம்பெனியில் உள்ள மற்றவர்களுக்கு எழுதி கொடுத்து விடலாம். நான் இதைக் கேட்டதும் அயர்ந்து போய்விட்டேன். எவ்வளவு பெரிய உள்ளம், எத்தனை பெருந்தன்மை! தம்பி எம் ஜி ஆர், லேனா செட்டியார், எச் டி ராஜா ஆகியோரும் நானும் சென்று அந்த நிலத்தை பார்த்தோம். அந்த நிலத்தினால் பல ஏழை எளிய மக்கள் பயன் அடைந்து வந்தனர் என்பதை அறிந்து கொண்டோம். அவர்கள் பிழைப்பை கெடுக்கும் வகையில் நிலத்தை வாங்க வேண்டாம் என்று முடிவு செய்தோம். எங்கே ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டாலும் தம்பியால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நாங்கள் அன்று நிலம் வாங்காம போனதற்கு அதுதான் காரணம். நிலம் வாங்கி நாடகக் கம்பெனியில் உள்ள மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தம்பி எம் ஜி ஆர் சிந்தித்ததையும் அந்த நிலத்தை வாங்குவதால் பல குடும்பங்களின் பிழைப்பு போய்விடும் என்பதையும் எண்ணி வாங்காமல் விட்டதையும் நினைத்துப் பார்க்கிறேன். நெஞ்சம் நெகிழ்கிறது. காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து உடற்பயிற்சி செய்துவிட்டு 7 மணிக்கு படப்பிடிப்பிற்கு புறப்பட்டு விடுகின்ற அந்த ஒழுங்கு யாருக்கும் வராது. உடலை கட்டுக் குலையாமல் காப்பாற்ற வேண்டும் என்பதில் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே தம்பி எம் ஜி ஆருக்கு கவனம் அதிகம். உணவு வகைகளில் நான் இதைத்தான் சாப்பிடுவேன் என்று பிடிவாதம் பிடிப்பேன். எங்களுடைய தாய் கஞ்சி கொடுத்தால் நான் சாப்பிட மாட்டேன். பழையது பிடிக்காது. தம்பி எம் ஜி ஆரோ இதுதான் வேண்டுமென்று சொல்லுவதே இல்லை. அம்மா என்ன கொடுக்கிறார்களோ அதை உண்ணுவது பழக்கம். பழையது கயிறு ஊற்றி சாப்பிடுவதும் சில நாட்களில் வெறும் பால் மட்டும் குடித்துவிட்டு அலுவல்களில் ஈடுபடுவதும் உண்டு. இதைத்தான் சாப்பிட வேண்டும் என்ற பழக்கமில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரபலமான ஒரு நடிகர் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது அவர் நாடக மேடையிலும் சினிமாவிலும் பெரும் புகழோடு இருந்த காலம். எங்களுடைய அம்மா அவரிடத்தில் ராமச்சந்திரனுக்கு ஒரு வேலை வாங்கித்தாருங்கள் என்று கேட்டார். வேலை என்றால் உடனே கிடைத்துவிடுமா? நேரம் காலம் வரட்டும், பார்க்கலாம் என்று சர்வசாதாரணமாக பதில் கூறினார் அவர். எங்களுடைய அம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. என் பிள்ளை ராமச்சந்திரன் தலையில் எழுதியிருப்பது நீயல்ல, ஆண்டவன் நல்லபடியாக எழுதி வைத்திருப்பான். அவனுக்கும் ஒரு காலம் வரத்தான் போகிறது, பார்த்துக்கொண்டே இரு என்றார் ஆத்திரத்தோடு. அந்த நடிகர் பதில் பேச முடியாமல் எழுந்து சென்று விட்டார். சில ஆண்டுகளுக்குப் பின் அதே பிரபல நடிகர் மீண்டும் எங்கள் வீட்டிற்கு வந்தார். என் தம்பி எம் ஜி ஆரிடம் தான் படத்தில் நடிக்க சான்ஸ் கேட்பதற்காக. காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் என்று எங்கள் தெய்வம் சொன்ன சொல் அப்படியே உண்மையாகிவிட்டது. அப்போது அம்மா மிகவும் உடல் நலமின்றி படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அதிகமாக பேசுவது கூட கிடையாது. நானும் தம்பி எம் ஜி ஆரும் அந்த பிரபல நடிகரை அம்மாவின் அருகில் அழைத்துச் சென்று உட்கார வைத்தோம். அம்மா, அம்மா, வந்திருப்பது யார் என்று தெரிகிறதா?
என்று தம்பி எம் ஜி ஆர் கேட்க, நான் அந்த பிரபல நடிகருடைய பெயரைச் சொன்னேன். யார் என்று அம்மா கேட்டார்கள். பெயரை தெளிவாக மீண்டும் சொன்னேன். என்னை ஒரு கையாலும் தம்பி எம் ஜி ஆரை ஒரு கையாலும் எங்கள் தெய்வம் பிடித்துக் கொண்டது. அதுவரையில் பேசவே முடியாமல் இருந்தவர் வாயிலிருந்து வார்த்தைகள் வெளிவந்தன. தம்பி, ராமச்சந்திரனுக்கு நேரங்காலம் வரட்டும் என்று சொன்னையே, வந்துவிட்டது பார்த்தாயா? யார் எழுத்தையும் யாராலும் அழிக்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கோ என்று அன்னையார் அந்த பிரபல நடிகரை பார்த்து தெளிவாக கூறினார். பேசவே முடியாமல் இருந்தவர் எப்படி பேசினார் என்பது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் இன்னும் என்னை விட்டு நீங்கவில்லை. அதற்கு எனக்கு தெரிந்த ஒரே காரணம், தம்பி எம் ஜி ஆர் மீது அம்மாவுக்கு இருந்த அளவு கடந்த பாசம்தான். அம்மா இருந்தது எங்களுக்கு யானை பலத்தை தந்தது. இப்போதும் தெய்வமாக இருந்து எங்களுக்கு பலத்தை தந்து கொண்டிருப்பது அன்னைதான்.